குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மாநிலங்களவையில் இன்று தொடங்கியது. அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் இன்று நாள் முழுவதும் அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பல்வேறு குழுக்களின் அறிக்கைகள் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரஹ்லாத் ஜோஷி, குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு அதிக நேரம் ஒதுக்குவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவருடன் தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் இதில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு ஏதுவாக அவையில் இன்று கேள்வி நேரத்தையும் நாளை கேள்வி நேரம் மற்றும் நேரமில்லா நேரத்தையும் கைவிட்டு வேளாண் சட்டங்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக விவாதிக்க அனுமதிக்குமாறும் வலியுறுத்தினார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத்தும் கூடுதலாக கிடைக்கும் 5 நேரத்தில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து விவாதிக்க விரும்புவதாக கூறினார். இதையடுத்து விவாதத்திற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குமாறு மாநிலங்களவை செயலாளரிடம் அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தினார். பின்னர் தமிழக மீனவர்கள் மாயமானது குறித்து திமுக உறுப்பினர் திருச்சி சிவா பிரச்சினை எழுப்பினார். இலங்கை கடற்படையின் துன்புறுத்தலால் மீன்பிடி தொழிலையே கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலுக்கு பிரதமர் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இப்பிரச்சினையை வலியுறுத்திய அஇஅதிமுக உறுப்பினர் தம்பிதுரையும் இலங்கை கடற்படை தாக்குதலால் இதுவரை தமிழக மீனவர்கள் 235 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மீனவர் பிரச்சினை தொடர்கதையாகி வருவதாகவும் அவ்வப்போது ஆட்சியில் உள்ள அரசுகள் தங்களால் இயன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். எனினும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது அவசியம் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து உறுப்பினர்கள் எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மீனவர் பிரச்சினை குறித்து இலங்கை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் இதுபோன்ற தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல என்றும் தெரிவித்தார். அதன்பின் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்குவதாக அவைத்தலைவர் அறிவித்ததும் ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் எழுந்து விவசாயிகள் போராட்டம் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். ஆனால் இதற்கு அனுமதி மறுத்த அவைத்தலைவர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டார். ஆனால் அவர்கள் வெளியேற மறுத்ததையடுத்து அவை காவலர்களை அழைத்து அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டதுடன் சஞ்சய் சிங் உள்ளிட்ட ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் 3 பேரையும் இன்று நாள் முழுவதற்கும் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்தார்.